இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாசமுள்ள அருள் தந்தை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு சபை குழுவும் சார்பாகவும், பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை சார்பாகவும், இறை சமூகம் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபேஸ். எல்லாம் பசியாக இருக்கீங்களா? அதனால் சீக்கிரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இறை வார்த்தையே உணவு. அதனால் இங்கேருந்து போகிறப்ப உங்களுக்கு பசியே இராது. ஒரு மூன்று நண்பர்கள் தங்களுடைய வீட்டிற்கு போகிறாங்க. நடந்து போயிட்டுருக்கப்ப இது அப்பார்ட்மெண்ட், ஒரு 45 மாடி கட்டடம். போயிட்டு லிஃப்டை ஆன் பண்ணுறாங்க, கரண்ட் போயிடுச்சு. 45 மாடி நடந்து போக முடியுமா? கஷ்டம் அல்லவா? உடனே ஒரு நண்பன் சொல்கிறான், ஒரு 15 மாடி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வை சொல்லு, அப்படியே 15 மாடி போயிடுவோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றான். இன்னொரு 15 மாடி வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வை இன்னொருத்தவன் பகிர்ந்து கொள், அப்படியே 30 மாடி போயிடலாம். இன்னும் எத்தனை மாடி இருக்கு? 15 கூட்டல் 15 30. இன்னும் எத்தனை மாடி இருக்கு? 15 மாடி. கடைசியாக இருக்க நண்பன் சொல்கிறான், வாழ்க்கையில் இருக்க சோகமான ஒரு நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரின்ட்டு அப்படியே படிக்கட்டில் ஏறுறாங்க. மகிழ்ச்சியான செய்தியை 15 மாடி ஒரு நண்பன் பகிர்ந்து விட்டான். சந்தோஷமாக போயிட்டாங்க, மூச்சு வாங்கலை. அடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வை மற்றொரு நண்பன் பகிர்ந்து கொண்டான். 30 மாடி போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியாக சோகமான நிகழ்வை பகிர்ந்து கொள்ளும் அல்லவா? அப்போ அவன் யோசித்தான். யோசிச்சுட்டு அந்த ரெண்டு நண்பத்தையும் பார்த்து சொன்னான், டேய் மச்சான், வீட்டு சாவியை கீழே ரிசப்ஷன்லேயே வச்சு வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னானான். இன்றைக்கி மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பங்கு தந்தை திருப்புளியை சீக்கிரம் முடிச்சிட்டாரு. அன்னையின் தேர் பவனி எல்லா பக்கம் சென்று சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். இது மகிழ்ச்சியானது, சுவாரஸ்யமானது, ஆச்சரியமான நிகழ்வு என்னவென்றால், எனக்கு ஆச்சரியம் சுவாரஸ்யம்தான். 2006 ஆண்டு இந்த கல்லூரியில் நான் படிக்கின்ற பொழுது இந்த திருவிழாவிலே உங்களை போன்ற ஒரு மாணவனாக இருந்தேன். இன்று ஒரு குருவானவராக இங்கு மறைவுரை வைப்பது எனக்கு ஆச்சரியம், ஒரு சுவாரஸ்யம். சோகமான நிகழ்வு என்ன, எல்லாத்தையும் சீக்கிரம் முடித்தவர் கடைசியில் பிரசங்கத்தை வச்சுட்டாரு. பிரசங்கம் வைக்க போகிற சாமியார் எவ்வளோ நேரம் வைக்க போகிறாரு, பசி வேற கொள்ளுதே அப்படின்னு ஒன்று உங்கள் மனசில் தோணலாம். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அன்னை மரியாளோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இன்று ஒன்றாக கூடி வந்து சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு விழாவும் ஒரு தயாரிப்பு இருக்கிறது, அதன் பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. திருவருகை காலத்திலே நாம் தயாரிக்கின்றோம், கிறிஸ்து பிறப்பு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. தவக்காலத்திலே நாம் தயாரிக்கின்றோம், உயிர்ப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. திருவிழாக்களிலே நவநாளிலே நாம் தயாரிக்கின்றோம், திருவிழா அன்று ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எனவே ஆசீர்வாதத்தோடு என்னுடைய மறைவுரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு 10 ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். எனவே அந்த ஒரே கடவுளை முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு உடலோடும் அன்பு செய்ய வேண்டும். அதில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. லூர்து மாத ஆலயத்துக்கு வந்துட்டு அப்படியே உரட்டு சமயபுரம் மாரியம்மா கோயிலுக்கு போகக்கூடாது. எனவே ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும் நாம் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து இரு பெண்கள் உள்ள வீட்டிற்கு போகிறார். அந்த பெண்கள் பேர் என்ன? மார்த்தா மரியாள். ஒரு பெண் ரொம்ப வேகமாக பணி செஞ்சுட்டே இருக்கா, அவள் பேர் என்ன? மரியா. என்ன பண்ணுறா? இயேசு கிறிஸ்துவின் அருகிலே அமர்ந்து அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேலை ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் நின்றுங்க, இயேசு கிறிஸ்து முன்பு அமருங்கள், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எனவே மரியா போன்று நாம் அமரக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள், யோவான், பேதுரு, யாக்கோப். ஆனால் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பயணத்திலே வரவில்லை. ஒவ்வொருவர் மட்டும் அவரோடு இருந்தார், இதயத்திற்கு நெருக்கமானவராக இருந்தார் யோவான். அதனால்தான்
இதோ உன் மகன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். எனவே உங்களுக்கும் நண்பர்கள் இருக்கலாம், கடைசி வரை அந்த உறவு பிளவுபடாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நான்காவது ஆசீர்வாதம், ஒரு முடக்குவாத முற்ற மகனை ஒருவன் என்ன பண்ணுறாங்க, நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. அருமையான நிகழ்வு. அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் தெரியுமா? முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த காரியம் முடியும் வரை. அன்னைக்கு ஓட்டை பிரிச்சுட்டு அந்த மனுஷனை இறக்குறாங்க, அங்கே அந்த மனிதன் குணமாகிறான். இன்றைக்கி நாலு பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க, அந்த நாலு பேராக நம்ம இருக்கணும். பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, எத்தனை தடை வந்தாலும் தாண்டி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது ஆசீர்வாதம், பத்து பெண்மணிகள் விளக்கோடு செல்கின்றார்கள், ஆனால் ஐந்து பேர் எப்படி இருக்காங்க? முன்மதியுடையோர் ஐந்து பேர் அறிவிழிகள். அந்த முன்மதியுடையோர் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று. அந்த பெண்மணி போல் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். எது தேவை என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆறாவது ஆசீர்வாதம், இயேசுவின் முதல் புதுமை என்ன? கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்ற ஆறு கற்சாடி இருக்கின்றது. அன்னை வரிகள் வழியாக நாம் பரிந்து பேசுகின்ற பொழுது அங்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். எனவே உங்களுடைய ஜபம் எல்லாம் அன்னை மரியாள் வழியாக எழுப்பப்படுகின்ற பொழுது அங்கு நிறைந்த ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஏழாவது ஆசீர்வாதம், ஏழு திருவருட்சாதனங்கள். நம்ம சின்ன குறிப்பிடம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அருள் சாதனம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கடவுளுடைய அருளை பெறுகின்ற சாதனம் திருவருள் சாதனம். எனவே ஒவ்வொரு அருள் சாதத்திலும் கடவுளுடைய அருள் நிரம்பி வழிகின்றது. பாவ சங்கீதனமாக இருக்கட்டும், திருமுழுக்காக இருக்கட்டும், ஒப்புரவாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், பொது குருத்துவம் தனி குருத்துவமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் அருள் வருகிறது. அந்த அருளை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எட்டாவது ஆசீர்வாதம், நோவாவின் காலத்திலே பொறுமையாக இருந்த எட்டு ஆன்மாக்கள் அங்கு நோவாவோடு அவர்களும் பேழைக்குள் செல்கின்றார்கள், மற்ற எல்லோரும் அழிக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை முக்கியம். எனவே பொறுமையோடு இருந்தால் இறைவன் நம்மை பாதுகாப்பார். ஒன்பதாவது ஆசீர்வாதம், தூய ஆவியின் கனிகள் எத்தனை இருக்கு? ஒன்பது தூய ஆவியின் கனிகள் இருக்கு. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, விசுவாசம் போன்ற கனிகள் நம்மிடம் இருக்கின்றது. அதையெல்லாம் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் முழுமையாக கொடுக்க வேண்டும். பத்தாவது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து பத்து தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றார், ஆனால் ஒருவர் மட்டும்தான் திரும்பி வந்து நன்றி சொல்கின்றார். இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய விழா எடுத்திருக்கின்றோம், அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதான் பவுலடியார் அழகாக சொல்றார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த ஆசீர்வாதத்தோடு இன்றைய தலைப்பில் இறை அன்னையோடு இணைந்து பயணிக்க வேண்டும். சிந்திக்கின்ற பொழுது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று எனக்கு யோசனை வந்தது. லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி எட்டில் கபிரியல் வானதூதர் வருகிறார், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஏன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க என்று அவர் சொல்ல வேண்டும் என்று நான் யோசித்து பார்த்தேன். போனஃபர் என்ற ஒரு லூத்தரன் சபையை சார்ந்தவர் ஜெர்மனியிலே வாழ்ந்தார். இரண்டாம் உலகின் போது ஹிட்லருக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்பி கொண்டிருந்தார். அதனால் அவரை தூக்கி சிறையிலே அடைத்தான் ஹிட்லர். அங்கிருந்து அவர் ஒரு புத்தகம் எழுதுகின்றார், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை. கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்துவை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திலே இரு வகையான அருளை பற்றி சொல்கின்றார். கடவுளிடமிருந்து நாம் இரு வகையான அருளை பெறுகின்றோம். ஒன்று த சீப்பஸ்ட் கிரேஸ், மலிவான அருள். இரண்டாவது த காஸ்ட்லியஸ்ட் கிரேஸ், விலை மதிப்பு மிக்கக்கூடிய அருள். இந்த மலிவான அருள் எப்படி? அன்னன்னைக்கு உணவு கிடைச்சா போதும், ஏதோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் போகிறோம், ஒரு அதிகாரம் இருக்கிறது, போதிய சந்தோஷம் இருக்கிறது அப்படின்னு அதில் வந்து மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இந்த காஸ்ட்லியஸ்ட் கிரேஸ், விலை மதிப்பு மிக்கக்கூடிய அருள், வாழ்க்கையில் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடியது. அதனால்தான் அன்னை மரியாள் அந்த விலை மதிப்பு மிக்கக்கூடிய அருளை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் கபிரியல் வானதூதர் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க என்று ஆரம்பிக்கின்றார். லூக்கா செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம்,
அதே கப்ரியல் வானதூதர் அன்னை மரியால் ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும், நமக்கு தெளிவாக கொடுக்கப்படவில்லை. அப்படியே வராரு, ஒரு 5 ப்ராமிஸ் கொடுக்குறார். நீங்கள் அன்னை மரியாதை தான் சார் அப்படியே யோசித்து பாருங்கள் பெண்மணிகள். முதலாவது, தூய ஆவியால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். இரண்டாவது, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பாய். நாலாவது, தாவீதின் அரியணை எப்பொழுதும் இருக்கும். ஐந்தாவது, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அப்படின்னு கப்ரியல் வானதூதர் சொல்லிட்டார். இது எல்லாம் நடந்துச்சா அன்னை மரியாள் வாழ்க்கையில்? நடந்தது. என்ன நடந்துச்சு? தூயாவியால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார், இயேசு என்று பெயரிட்டார். ஆனால் பின்பு வந்த 3 ப்ராமிஸும் ஒன்றுமே நடக்கலை. பெரியவராக இருப்பீர் என்று சொன்னது, அவரை எங்கே பெரியவராக இருந்தார்? எச்சி துப்புனாங்க, அடித்து சிலுவையில் தொங்க போட்டாங்க, பல குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொன்னார்கள். தாவீதின் அரியணை இருக்கும் என்று சொன்னார்கள், அரியணை முள்மொழிதான் இருந்தது, அரியணை இல்லை. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னார்கள். ஆனால் 3.5 ஆண்டுகளுடைய ஆட்சி நிறைவு பெற்றது. எப்படி இருக்கும் அந்த அன்னையின் உள்ளம்? ஆனால் அன்னை மரியாள் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் அதுதான் விலை மதிப்பு மிக்கக்கூடிய அருள். துன்பம் உண்டு, துயரம் உண்டு, ஆனால் இறைவன் நம்மை வழி நடத்துவார் என்ற ஒரு சிந்தனையோடு தான் ஒவ்வொன்றையும் மனதிலே நிறுத்தி சிந்தித்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையும் அதுதான், மகிழ்ச்சியை நோக்கி மட்டும் செல்லக்கூடாது, மகிழ்ச்சியோடு துன்பமும் இணைந்து செல்ல வேண்டும். இந்த கீபோர்டு, குயர் கிளாஸில் கீபோர்டு இருக்கு, அந்த கீபோர்டில் 2 வகையான கட்டைகள் இருக்கின்றது, கருப்பு நிற கட்டைகள், வெள்ளை நிற கட்டைகள். இந்த வெள்ளை நிற கட்டைகள் மட்டும், கருப்பு எனக்கு வேணாம், வெள்ளையை மட்டும் நான் மியூசிக் போடலாம் அப்படின்னா வராது. இந்த கருப்பு வெள்ளை வேண்டாம், கருப்பு மட்டும் மியூசிக் போடனா வராது. இரண்டும் இணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு இனிமையான இசை ஆரம்பிக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது துன்பமும் இன்பமும், அதுதான் இந்த திருமணமான பெண்களே, நீங்கள் உங்களுடைய திருமண வாக்குறுதி சொல்கிறீங்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கணும். எனவே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த துன்பமும் இன்பமும் இணைந்து வரும், ஒரு ரயில்வே ட்ராக் போல. அதனால் தான் அன்னி மரியாள் விலை மதிப்பு மிக்கக்கூடிய அருளை பெற்றார். இரண்டாவதாக, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:40 நாம் வாசிக்கின்றோம், எலிசபெத்தை வாழ்த்துகின்றார். ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று உளவே இல்லை சொல்வார்கள். கேயின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு, காயின் ஆபல் இருந்தால கேயின் காம்ப்ளெக்ஸ், கூட பிறந்த அண்ணன் தம்பியே பொறாமப்பட்டு அவனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மனம் அப்படி நொந்து போகிறது, அதான் கேயின் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம பிறரை வாழ்த்துகின்றோம், யோசித்து பாருங்கள். எங்கேயாவது ஒருத்தனுக்கு 1 கோடி லாட்ரி சீட்டு வந்திருக்கும், அதை பற்றி கவலைப்பட மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 லட்ச ரூபா லாட்ரி சீட்டு வந்திருக்கும், ஆனால் இவனுக்கு போய் விழுந்துச்சு, அட பாவி பயல அப்படின்னும். எங்கேயாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறியிருப்பான், அவனை பற்றி கண்டுக்கிற மாட்டான். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி நல்ல ஒரு முன்னேறம் ஒரு அரசு வேலை வாங்கியிருப்பாங்க, ஆனால் உள்ளம் பயங்கரமாக பொங்கி எழும். எனவே பொறாமை கொண்டவர்களாக இருக்கின்றோம், பொறாமை இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது வாழ்த்துக்கள் கூற வேண்டும். அந்த வாழ்த்தின் வழியாகத்தான் எலிசபெத் உணர்ந்து கொண்டாள், ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டாள். அதோடு மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:41 நாம் வாசிக்கின்றோம், அன்னை மரியாள் எலிசபெத் சந்திக்கின்றாங்க. அந்த சந்திக்கின்ற பொழுதிலே ஒரு புதுமை நடக்கிறது. என்ன நடக்குது? எலிசபெத்தினுடைய வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பாய் துள்ளிட்டு சொந்தம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று அங்கு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய அதிசயம் அங்கு நிகழ்கின்றது. பேராயர் ஃபுல்டன்சின் தன்னுடைய மறையுறையிலே ஒருவரை பற்றி சொல்கிறார், உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த கேள்வியை. திருடர்கள் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? திருடர்கள் தெரியும். விண்ணகத்தை திருடிய திருடன் தெரியுமா? விண்ணகத்தை யார் திருடான்னு ஒரு குழு கொடுக்குறேன். இயேசுநாதர் கல்வாரி மலையில் இருக்கின்ற பொழுது வலப்புறம் ஒருவன் இடப்புறம் ஒருவன் இருந்தான், இருந்தானா இல்லையா? ஒருத்தனுக்கு என்ன பேர்? நல்ல கல்வன், வாய்ஸ் தீஃப் அப்படின்வாங்க. ஒருத்தனுக்கு கெட்ட கல்வன். கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களே, என்னைக்காவது ரெண்டு பேரும் கல்வர்கள் தான், திடீர்னு ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தருளும் அப்படின்னு சொன்னால், இயேசு இன்றே நீ வான்வீட்டில் இருப்பா என்று இவன் சொல்வதற்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று இவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும். அதனால தான் பேராயர் ஃபுல்டன்சி தன்னுடைய மறையுரையில் சொல்கின்றார், அன்னை மரியாள் யோசேப்பு எகிப்தை நோக்கி ஓடுகின்ற பொழுது, இயேசுவை குழந்தையை தூக்கி சென்று ஓடுகின்றார்கள், பாலைவன பகுதி செல்கின்ற பொழுது வெயில் அதிகமாக இருக்கிறது, இயேசுவின் உடலிலே
முழுவதுமாக மண், ரொம்ப வெயில் அடித்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் ஒரு வீடை பார்க்குறாங்க, அங்கே ஒரு பெண்மணி இருக்கின்றார். அந்த வீட்டிற்கு செல்கின்றார்கள். அன்னை மரியால் கேட்கின்றார், என்னுடைய மகனை குளிப்பாட்டுவதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கின்றார். உடனடியாக அந்த பெண்மணி ஒரு தொட்டியை காண்பிக்கின்றால், அந்த தொட்டியிலே இயேசுவை குளிப்பாட்டுகின்றார்கள். அப்போ அன்னை மரியா தொடர்ந்து பேசுகின்றார் அந்த பெண்மையிடம், உங்கள் வீட்டில் யார் இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்கின்றார். எங்கே அந்த மகன் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தொழுநோயால் வீட்டுக்குள் இருக்கின்றான் அப்படின்னு. உடனடியாக அன்னை மரியால் அவருக்கு கட்டளையிடுகின்றார், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த தொட்டிலை குளிப்பாட்டுங்கள் என்று. உடனடியாக அந்த தொட்டிலை குளிப்பாட்டுகிறார்கள். அவன் உடல் நலமிக்கவனாக இருக்கின்றான், உடல் நலமிக்கவற்று நல்ல உடல் தகுதியுடன் இருக்கின்றார். பேராயர் சொல்லுகின்றார், ஃபுல்டன்சின் சொல்லுகின்றார், சிறு வயதிலே தண்ணீரால் அவனுடைய உடலை தூய்மையாக்கினான். அங்கே கல்வாரி மலையிலே இயேசுவின் இரத்தத்தால் தன்னுடைய ஆன்மாவை பாதுகாத்து கொண்டான், தூய்மையாக்கினான். அந்த கல்வனின் பெயர் டெஸ்மஸ். இன்னொரு கல்வன் பேர் ஜஸ்டஸ். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். மார்ச் 25 திரு அவை அவரை புனிதர் என்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அவருடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள். எனவே அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்புக்கு நாம் இடம் தர வேண்டும், அன்புக்குரியவர்களை. அடுத்து அன்னை மரியாள் லூக்கான செய்தியில் 48 நாம் பார்க்கின்றோம். ஒரு அருமையான பாடல் பாடுகின்றாள். அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார், வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார், செல்வரை வெறுங்கயராய் அனுப்புகின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு சிறிய பெண்மணி எப்படி இந்த பாடலை பாட முடியும் என்று. நமக்கு அன்னை மரியாள் சொல்லுகின்றால், நாம் எல்லோரும் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும், டீ கன்ஸ்ட்ரக்ட் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம மறு கட்டமைப்பு செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். அரசாங்கத்துக்கு எதிராக அன்னை மரியாள் பேசுகின்றார், பண சுதந்திரத்துக்கு எதிராக அன்னை மரியாள் பேசுகின்றார், செல்வருக்கு எதிராக அன்னை மரியாள் பேசுகின்றார். இன்னைக்கு நம்ம மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும். அரசியல் தளத்தில் இருக்கின்றோம் நாம். இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வருகின்ற பொழுது என்ன வகையான அரசியல் தலைவர்களை நாம் வைக்கின்ற போதும், வலியோரை அறியணைந்து தூக்கி எறிய போகிறோமா, நல்லவர்களை வைக்கப் போகிறோமா என்று ஒரு சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டும். இன்றைக்கி கல்லூரி மாணவிகள், கல்லூரி பசங்க எல்லாமே இருக்கீங்க. வீரம், விவேகம், விசுவாசம், தலைவா அப்படின்னா உங்கள் மனசில் வர்றது விஜயம், அஜித்து தான் வரும். ஆனால் இதற்கு எல்லாம் முன்னாடி யார் தெரியுமா? அன்னை மரியாள் வீரத்தோடு இருந்தார், விவேகத்தோடு இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார், தலைவியாக இருந்து சீடர்களை வழி நடத்தினார். எனவே ஒவ்வொரு பெண்களும் இன்று மறு கட்டமைப்பு செய்வதற்கு அன்னை மரியாள் அழைப்பு விடுக்கின்றார்கள். சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே அதை செய்து முடித்தார். தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் பணி செய்ய போகிறாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு ஆயுதம் கொண்டு போகிறாங்க. என்ன ஆயுதம் தெரியுமா? அந்த ஆயுதத்துக்கு ஒரு கேள்வி சொல்கிறேன், பதில் சொல்லுவீங்க. எத்தனை நச்சிரியாளர்கள் இருக்காங்க? 4 நச்சிரியாளர்கள். அதில் ஓவியர் என்று சொல்லக்கூடியவர் யார்? லூக்கா நச்சிர ஓவியர் என்று சொல்லக்கூடிய அவர் அன்னை மரியாளின் ஓவியத்தை வரைந்து திருத்துதர்கள் செல்கின்ற பொழுது அதை எடுத்து செல்கின்றார்கள். நம்பிக்கையின் ஆணிவேராக இருக்கக்கூடிய அன்னை மரியாளை செல்கின்ற இடங்கள் எல்லாம் எடுத்து செல்கிறார்கள். அந்த ஓவியமானது சென்னையில் இருக்கின்ற தாமஸ் மவுண்டில் அங்கே அந்த ஓவியம் இருக்கிறது. அங்கே குறிப்பு இருக்கின்றது, லூக்கா நச்சிரியாளர் வரையப்பட்ட ஓவியம் என்று. இன்று நாம் அன்னை மரியாளை எடுத்து செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அன்னை மரியாளை நம் இல்லத்திலே வைத்திருக்கின்றோம், படங்களாக வைத்திருக்கின்றோம். அதன் வழியாக நம்பிக்கை பிறக்கிறதா? ஒரு இளவரசர், ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசருக்கு ஒரு மகன் இளவரசன், கூணு வளைஞ்சவன். கூணு வளைஞ்சவனை எப்படி அரசர் ஆக முடியும்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு. எப்படா என்னுடைய மகனை சரிப்படுத்துறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னுடைய மகனை சரிபடித்தால் அரசாங்கத்தில் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று. எத்தனையோ டாக்டர்ஸ் வந்தாங்க, இந்த கூணு வளைஞ்ச இளவரசனை சரிப்படுத்த முடியாது. அப்போது ஒரு மனிதர் வந்தார், ஒரு சிற்பி வந்தார். அரசே, எனக்கு 1 ஆண்டு கொடுங்கள், நான் இந்த கூணு வளைஞ்ச உங்கள் மகனை சரிப்படுத்துகிறேன். அவர், நீ மறுத்து வரா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் சிற்பி, சிற்பி என்ன செய்ய முடியும் அப்படின்னு அரசன் குழம்பினான். அப்புறம் யோசித்தான், இல்லை என்றால் உன் உயிரை பறித்து விடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அவன் தொடர்ந்து ஒரு செயலை செய்தான். என்ன செயல் தெரியுமா? ஒரு அழகான இளவரசனின் சிலையை செதுக்கினான். கூண் வளைஞ்ச சிலையில் நேராக நெஞ்சம் நிமித்த ஒரு சிலையை செதுக்கினான். அதை என்ன பண்ணான் தெரியுமா? அந்த இளவரசனுடைய வீட்டில் வச்சான். வீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கூண் வளைஞ்ச இளவரசன் பார்க்கின்ற பொழுது பார்க்கிறான், நம்மளுடைய உருவமா,
ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஆறு மாதங்கள், ஒரு வருடங்களில் அந்த கூணு வளைஞ்சு அந்த முதுகு நேராக நிமிர்ந்து போனது. ஒரு சாதாரண சிலைக்கே இப்படி இருக்கின்ற பொழுது அர்ச்சிக்கப்பட்ட படம், அர்ச்சிக்கப்பட்ட திருவுருவத்தை அன்னை மரியாளை நம்முடைய இல்லத்திலே வைக்கின்றோம், அதை பார்த்து நாம் தினந்தோறும் ஜெபிக்கின்றோம். அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டாமா? அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நம்பிக்கையில் பயணித்தோம். முத நவநாள் அன்னை மரியாளின் நம்பிக்கை. அதே வேளையிலே இந்த திருப்பலி முடிந்து, இந்த ஆசீர் முடிந்து, திருவிழாவுக்குள்ள கொடி இறக்குற பிறகு அன்னை மரியாளின் நம்பிக்கையை நாம் எடுத்து சொல்வோம். அது வேறு ஒன்றுமில்லை, கரங்களிலே ஜெபமாலைகளை நாம் எடுத்து சொல்வோம். ஜெபமாலை வேறு ஒன்றுமில்லை, இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை மீண்டும் சொல்ல 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 அன்னை மரியால் மட்டுமல்ல, இறைவனுடைய ஆசீர் முழுவதும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். அன்னை மரியால் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.